எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கும் நம்ம இந்த இளம் சிறகல் எபிசோட் ஃபைவ்க்குள்ளே வந்திருக்கோம். ஓகே, நாலு எபிசோடுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு கூட இந்த எபிசோடில் வந்து நம்ம நிறைய புது புது விஷயங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வர்ஷிப் செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம வந்து இப்போ தேவனை வந்து ஆராதிக்க போகிறோம். ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் தான் நம்மளோட தேவன். இப்போது கூட நம்மளை வந்து வர்ஷிப் செக்ஷனுக்குள்ளே நடத்துறதுக்காக சிஸ்டர் ஜபா வந்திருக்காங்க. வாங்க, நம்ம வர்ஷிப் செக்ஷனுக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இளம் சிறகல் ப்ரோக்ராமில் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினரை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்கள் எளிமையிலிருந்து கரங்களை அசைத்து ஏசப்பாவை பார்த்து ஆராதிக்க போகிறோம். ஏசப்பா, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் போதும் ராஜா. ஏசுவே, நீங்கள் எங்கள் கூட இல்லைன்னா தகப்பனே, எத்தனையோ கஷ்டங்கள் வருகிறது ராஜா, எத்தனையோ பாரங்கள் எங்கள் சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த எங்கள் வாழ்க்கையில் வருகிறது தகப்பனே. ஏசப்பா, அதெல்லாம் மாறணும்னா ராஜா, நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் தகப்பனே. அப்பா, உங்கள் பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் ராஜா. ஆண்டவரே, எங்கள் பாதம் தகப்பனே, எங்கள் குடும்பம் முழுவதையும் நிரம்பணும் தகப்பனே. ஏசப்பா, உண்மையே நோக்கி பார்க்குறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. ஏசப்பா, எங்கள் கூட இருங்க ராஜா, எங்கள் பக்கத்தில் வாங்க ராஜா. இயேசுவே, நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது அப்பா. இயேசுவே, நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்க தகப்பனே. ஆண்டவரே, கண்ணீரோடு பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த டிவிக்கு முன்னாடி நிறைய பேர் தகப்பனே கண்ணீரோடு தகப்பனே உங்கள் பாதத்தில் வந்து நின்று அழுகிறார்கள் தகப்பனே. அவங்களுடைய அழுகை ஆண்டவரே மாற்றுவீராக ராஜா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க அப்பா. ஏசப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், இயேசுவே என் கூட வாங்க என்று சொல்ல போகிறோம். என் கூட வாங்க ஏசப்பான்னு சொல்ல போகிறோம். எல்லாரும் கரங்களை அசைத்து பாடுவோம். வெளிச்சமாய் வாருங்க ராஜா. இயேசுப்பா, நீங்கள் கட்டாயம் எங்கள் வாழ்க்கையில் வரணும் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் வாங்கப்பா. ஆண்டவரே, வெளிச்சமாக மாற்றுங்க ராஜா. உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனாக மாறுங்க ராஜா. இயேசுப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், இருளான வாழ்க்கையில் வெளிச்சமாய் மாறும் என்று. இயேசுப்பா பார்த்து பாடலாமா? பக்கத்திலே இருக்கும்
ராஜா, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தகப்பனே நீ தாயுமா நீர் ராஜா. ஆண்டவரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனா நீர் ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன் நீர் மாத்திரமே ராஜா. அப்பா, நீங்க வந்தால் எல்லாம் மாறும் ராஜா. எங்களை ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறும் தகப்பனே. நீங்க வாங்க ராஜா எங்க வாழ்க்கையில. ஏசப்பாவை பார்த்து சொல்ல போறோம், கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்க தான பான் பாட போறோம். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே என்று நம்ம பாட போறோம். இசப்பாவை பார்த்து நீரில்லாமல் நான் வாழ முடியாது.
தகப்பனே, அப்பா நீங்க இல்லாத வாழ்க்கை எங்களால வாழ முடியாது ராஜா. ஏசப்பா நீங்க எங்க வாழ்க்கையில வாங்க தகப்பனே. ஆண்டவரே, இருளான வாழ்க்கையில நீங்க வெளிச்சமாய் வரணும் ராஜா. எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பனே இருளாக சூழ்ந்து இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு சொல்கிறார்கள் தகப்பனே, எங்க வாழ்க்கையில இருளா இருக்கு ஏசப்பா, நீங்க வெளிச்சமா வாங்க ஏசப்பா அப்படின்னு. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா உங்க பாதத்துல ஆண்டவரே கதறுகிறார்கள் தகப்பனே. அவர்களை கண்ணீரே காண்க ராஜா. ஏசப்பா நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் பாதம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் நம்ம தேவனை அவரோட பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம ஆராதிச்சோம். இப்போ கூட நம்ம ஸ்டோரி டைமுக்குள்ள வந்திருக்கோம். நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காக சிஸ்டர் ஜெர்மின் வந்திருக்காங்க. அவங்க என்ன ஸ்டோரி சொல்ல போறாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கேளுங்க. வாங்க நம்ம ஸ்டோரி டைமுக்குள்ள போலாம். ஹலோ, உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இந்த ஹெவன் டிவி இளம் சிறுவர்கள் நிகழ்ச்சி வழியாக பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்குள்ள ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தார். அவருக்கு அவார்ட் கொடுக்கறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த மீட்டிங்க்கு அவர் போய் அந்த அவார்ட் வாங்கிட்டு எல்லாரும் பேசுகிற மாதிரி அவரும் அதை பற்றி கொஞ்சம் பேசினார். பேசி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து அந்த ஆடியன்ஸ் சைட் பார்த்து அவர் கேட்பார், உங்களுக்கு ஏதாச்சும் என்னை கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒருத்தர் எலும்பி கேட்பார், உங்களோட வெற்றியின் காரணத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே இவர் அந்த குவெஸ்டினை கேட்டதும் அவர் சொல்லுவார், ஒன்ன மாதிரி இந்த சீப்பான ஷர்ட் பேண்ட்ஸ் போட்டவங்களுக்கு வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு ரொம்ப ஷேம் ஆயிரும். அதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஷேம் ஆகி அவர் உட்காந்துருவார் தன்னோட சீட்ல. வித்தின் 2 மினிட்ஸ் அவர் திருப்பியும் கேட்பார், உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட குவெஸ்டின் கேட்கணும்னா கண்டிப்பாக கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் யோசிப்பாங்க, இப்போ தான் கேட்டார், இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு, இனி யார் கேட்க போகிறோம் அப்படின்னு இருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒருத்தர் எழும்பி கேட்பார், உங்களோட வெற்றியின் காரணத்தை கண்டிப்பாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். சொல்லும்போது இதை கேட்ட அந்த பிஸ்னஸ் மேன் வந்து, தம்பி நீ ஸ்டேஜுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஹக் கொடுத்து, நீ நிச்சயமாக ஒரு நாள் பெரிய ஆளாக வருவ அப்படின்ட்டு சொல்லுவார். எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதே க்வெஸ்சன் தானே அவனும் கேட்டான், என்ன இவனுக்கு மட்டும் இப்படி பண்ணுறாரு, அவன் அசிங்கப்படுத்தினாரே அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க மனசில். உடனே அவர் வந்து ஸ்டேஜில் அவருக்கு தன்னோட கொடுக்கப்பட்ட மைக்கில் போய் பேச ஆரம்பிப்பார். நான் இப்போ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிப்பார். நான் வந்து ரொம்ப முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு கடையில் வேலை பார்த்தேன். அப்போது வந்து எல்லாருமே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், என்னோடய ஸ்லாங் எல்லாத்தையுமே பார்த்து கிண்டல் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. கிண்டல் அடித்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. என் கூட யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, எனக்கு சப்போர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனாலும் நான் சோர்ந்து போகலை. உடனே அதில் எனக்கு கிடைச்ச சேவிங்கை வச்சு நான் ஒரு சின்னதாக நான் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கூட எனக்கு கண்டினியூஸாக அதே பீப்புள் இருந்தாங்க. என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், என்னோடய ஸ்லாங் எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்தாங்க. ப்ளஸ் என்ன கூடுச்சுன்னா எனக்கு என் கூட இருந்த எல்லாருமே வந்து என்னை வந்து சிரிக்க ஆரம்பித்தாங்க, என் முதுகு பின்னாடி பேச ஆரம்பித்தாங்க. இது மட்டும்தான் எனக்கு கூடுச்சு. நானே கடை ஆரம்பிக்கும் போது கூட எல்லாரும் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கிற லெவலுக்கு வளர்ந்துருக்கேன். இப்போ எனக்கு நிறைய மீட்டிங் ஆஃபர்ஸ் வரும். நான் போய் பேசுவேன். பேசும்போது எல்லாரும் வந்து நல்லா கவனிப்பாங்க. அண்ட் நான் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் மூவ் ஆனவுடனே அவங்க வந்து என்னை பற்றி பேசி சிரிப்பாங்க. அதுவுமே எனக்கு தெரியும், நான் சோர்ந்து போகலை. எந்த இடத்துலையுமே நான் வந்து என்னுடைய உழைப்பு மேலே இருந்த நம்பிக்கையும் என்னோடய கடவுள் மேலே இருந்த நம்பிக்கையும் நான் கண்டிப்பாக விடவே இல்லை. அதனால தான் வந்து நான் இந்த ஒரு பிளேஸில் நிற்கிறேன். அதை ஒரு சின்ன டெஸ்ட்டாக வைக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து என்கிட்ட ஏதாவது க்வெஸ்சன் கேளுங்கன்னு சொல்லும்போது அவர் க்வெஸ்சன் கேட்கும்போது நான் வந்து அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லுவார். சொல்லிவிட்டு இதை மாதிரி தான் நம்ம லைஃப்பில் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சின்ன சின்ன பிரச்சனை வந்த உடனே நம்ம வந்து இல்லை இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணுறோம். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நம்ம வந்து கண்டினியூஸாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் அடையலாம். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். எந்த எந்த சிச்சுவேஷன்லேயுமே உங்களோட முயற்சியை வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கர்த்தர் பார்த்துட்ருக்காரு, கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலனை தருவார். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நல்ல ஒரு ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. அவர் எப்படி அவரோட லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் முயற்சி பண்ணி அவர் அச்சீவ் பண்ணார் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ கூட நம்ம எசென்ஷியல் எசன்ஸ் அப்படின்ற ஒரு செஷனுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த செஷனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சிஸ்டர் மெர்லா வந்து நமக்கு இப்போ சொல்லுவாங்க. வாங்க எசென்ஷியல் எசன்ஸ் செஷனுக்குள்ளே போகலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இளம் சிறகுகளின் எசென்ஷியல் எசன்ஸ் அப்படிங்கிற செஷனுக்கு உங்களை நான் வெல்கம் பண்றேன். ஓகே, ஒரு அழகான ஒரு பெர்ஃப்யூம் பாட்டிலுக்குள்ள ஒரு செத்து போன ஒரு ஈ விழுந்துச்சுன்னா அந்த ஹோல் பாட்டில், அந்த பெர்ஃப்யூம் பாட்டிலே நார பண்ணிரும். அதுதான் பிரசங்கி 10:1 அழகா குறிப்பிடப்பட்டிருக்கு. செத்த ஈ தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுமா? அது போலதான் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனுடைய சொற்ப மதீனம் அப்படியே செய்யுமா? ஆமாங்க, ஒரு சொற்பமான ஒரு மதீனம், ஒரு சில்லியான ஒரு ஃபூலிஷ் திங்ஸ் வந்து நம்ம லைஃப்ல பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்ஸை இழக்க வைக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான் ஏசா யாக்கோபு. இவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ். ஏசா வந்து ஒரு மூத்த பையன், யாக்கோபு அப்படிங்கிறது வந்து செகண்ட் சன். பர்த் ரைட், சேஷ்ட புத்திர பாகம். இந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பெஷல் ப்ரையாரிட்டியான ஒரு பிளஸ்ஸிங்ஸ். இந்த சேஷ்ட புத்திர பாகம் ஏசாவினுடையது. ஒரு முறை ஏசா வந்து ரொம்ப டயர்டாய் வரும்போது யாக்கோபு கூழ் சமைச்சிட்டு இருப்பாரு. இதை பார்த்த உடனே யாக்கோபு கிட்ட, தம்பி எனக்கு கூழ் தா அப்படின்னு கேட்கும்போது, யாக்கோபு அந்த டைம்ல, நான் உனக்கு கூழ் தாரேன், நீ எனக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு அப்படின்னு சொல்வாரு. அப்படிங்கிறபோது சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போடுறேன். ஆஃப்டர் ஆல், ஒரு பசிக்காக ஒரு ஆசைக்காக இவ்வளோ பெரிய விலை மதிப்புள்ள ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போடுறாரு. ஆமாங்க, அந்த மதீனம், ஒரு பசி என்னும் ஒரு மதீனம், ஒரு ஆசை என்னும் மதீனம் ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தையே இழக்க வைக்குது. செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிம்சோன்ங்கிறவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பலசாலி, குறிப்பிட பைபிள குறிப்பிடப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். காட் வந்து சிம்சோனுக்கு ஒரு சீக்ரெட் ரிவீல் பண்றாரு. எப்படின்னா, அவருடைய பெலன் வந்து அவருடைய ஹேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா நீ இந்த சீக்ரெட்டை யார்ட்டுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. பட் இந்த சிம்சோன் ஒரு பெண்ணுக்கு அடிமையாகி, பெண்ணுக்கு மயங்கி அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணிடுறான். இதனால என்ன ஆகுதுன்னா, ஃபைனலி அவனுடைய ஸ்பிரிச்சுவலியா இருக்கட்டும் சரி, பிசிக்கலியா இருக்கட்டும் சரி, அவனுடைய பார்வையை அவன் இழக்கிறான். ஒரு சின்ன மதீனம், ஒரு சொற்ப மதீனம், ஒரு சொற்ப ஒரு உலக இச்சைக்காக, ஒரு பெண்ணுக்காக ஒரு பெரிய பலத்தையும் அவன் இழக்கிறான். இந்த செத்த ஈ என்னும் மதீனம் சிம்சோனோட லைஃப்ல அவனுடைய ஒரு பெரிய பலத்தை இழக்க செய்தது. அடுத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மிரியாம். மிரியாம் அப்படிங்கிறது பார்க்கும்போது மோசஸோட சிஸ்டர். ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு விரோதமா எழும்பி, கர்த்தர் மோசை கூட தான் பேசுவாரா, எங்க கூட எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எகேன்ஸ்டா எழும்பி நிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, காட் கேட்டு கோபப்பட்டு அவ மிரியாமுக்கு மேல ஒரு பெரிய வெண்குஷ்டத்தை வர பண்றாரு. நல்லா கவனிக்கணும், மிரியாமுங்கிறது வந்து ஒரு பெண் தீர்க்கதரிசி. ஆனா அவளுடைய லைஃப்ல ஒரு சொற்ப மதீனம், அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் மோசஸ் மட்டும் நீங்க சூஸ் பண்ணீங்களா, எங்களை மட்டும் இல்லையா, அவங்க எல்லாரும் மட்டும் தானா, எங்களை மட்டும் இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட் அவளுக்குள்ள வரும்போது, இந்த ஒரு செத்தை, இந்த மதீனம் அவளுடைய லைஃப்ல பலவீனத்தை கொண்டு வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இளம் சிறகுகள் இதை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சின்ன மதீனம், ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல வந்து நம்ம பெரிய பிளெஸ்ஸிங்ஸை இழக்க வைக்குது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மதீனம் நம்ம லைஃப்ல காட் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் திருடிட்டு போகாதபடிக்கு நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்காக நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். நம்ம காட்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பைபிள் ரீடிங்கா இருக்கட்டும் சரி, ப்ரைசஸா இருக்கட்டும் சரி, ப்ரேயரா இருக்கட்டும் சரி, இதுல எல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா வளர வளர இந்த மதியீனம் நம்ம லைஃப்ல வராம நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். ஞானத்திலயும் பேருள்ளவனா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல கணம் பெற்றவனா இருக்கலாம், பட் இந்த மதியீனம் என்னும் பிசாசு நம்ம லைஃப்ல வரும்போது டோட்டலி ஸ்பாயில் ஆயிரும். இது நம்ம லைஃப்ல வராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கும்போது கண்டிப்பா என்னைக்குமே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குற ஒரு பெர்ஃப்யூம் பாட்டிலா, நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குற ஒரு பிள்ளைங்களா நம்ம கண்டிப்பா இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம். God bless you. Amen. இவ்வளோ நேரம் எசென்ஷியல் எசன்ஸ் செக்ஷனுக்குள்ளே நம்ம பார்த்தோம். அவங்க வந்து மதியீனம் அப்படின்றத பற்றி தான் பேசினாங்க. மதியீனத்தினால நம்ம லைஃப்பில் என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ்லாம் இழக்கிறோம் அப்படிங்கிறத ஒர 3 பைபிள் கேரக்டர்ஸ் வச்சு அவங்க பேசினாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரி மதியீனம் ஆசைக்கெல்லாம் விழாமல் ஏசப்பா கூட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ கூட சிஸ்டர் ஜோசிஃபா வந்து சீக்ரெட் பீயிங் கிரியேஷனில் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லித்தர போகிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. இந்த இளம் சிறகுகள் நிகழ்ச்சி மூலமாக அவங்கள மறுபடியும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம்.
இந்த சீக்ரெட் பிஹைண்ட் கிரியேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசப்பா படைத்த ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் நம்மளால் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியுது. அப்படி ஏசப்பாவுடைய படைப்பிலிருந்து தான் நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன இன்செக்ட் பற்றி பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 30:24 என்ன சொல்லியிருக்குன்னா, பூமியில் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் நான்கு உண்டு. அது என்னெல்லாம்னு பார்த்தோன்னா, கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற எறும்பு, கண்மலையில் தன் வீட்டை தோண்டி வைக்கிற குழிமுசல், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளைகள், நாலாவது பார்த்தோன்னா தன் கையினால் வலையை பின்னி ராஜா அரண்மனையில் வசிக்கிற சிலந்தி பூச்சி. இவை நாளும் சின்னதாக இருந்தாலும் அதை மகா ஞானம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எறும்பை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம வந்து எந்த வேலையும் செய்யாமல் அப்படி லேசியாக அப்படி நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம டேடி மம்மி நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, அந்த எறும்பை போய் பாரு, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, அது உட்காந்துருக்கா அப்படின்னு நம்மக்கிட்ட பார்க்க சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன புரிய முடியுதுன்னா, அது ஒரு கடின உழைப்பு நம்ம வந்து கற்றுத்தருது. அது சோம்பேறித்தனம் வந்து நமக்கு எந்த நன்மையும் தராது. ஆனால் நம்ம வந்து அப்படி சோம்பேறியாக இருந்தால் நம்ம இப்போ இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போடுறதுக்கு தான் நம்ம தூண்டும். இந்த எறும்பு ஒரு நாளுமே சோம்பேறியாக இருக்காது. அதே வேளையில் அதை பார்த்தா அது ஒரு நாள் ஏழையாகவும் இருந்தது கிடையாது, பட்டினியாகவும் இருந்தது கிடையாது. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட வேலையை செய்து அப்படி அது அந்த சாப்பாடை சேகரித்தால் தான் அதால் சாப்பிட முடியும். அப்படி தானே நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தால் நம்மளும் ஃபிசிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவோம். ரெண்டாவது என்ன பார்த்தோன்னா, என்னால் செய்ய முடியும் என்கிற மனப்பான்மை அதுக்கு இருக்குது. அதாவது இப்போ ஒரு எறும்பு இப்படி போயிட்டுருக்கும்போது நீங்கள் அதோடய ஃப்ரெண்டில் உங்கள் ஃபிங்கரோ இல்லை கையை வச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த சைஸ் பெருசாக உள்ள எறும்பாக இருந்தால் அது நம்ம கைக்கு மேலே ஏறி அந்த பக்கம் போகும். ஆனால் சின்ன எறும்பு என்ன செய்யும், நம்ம இப்போ இந்த பக்கம் கை வச்சுருந்தா அது வந்து அடுத்த சைடோடி அந்த பக்கம் போகிறது பார்க்கும். நம்ம மறுபடியும் அந்த சைடில் நம்ம கையை வச்சா அது அடுத்த வழியை பார்க்கும். அதுக்கு என்னது இப்போ அந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு இது. அப்போ வந்து அது நம்ம எவ்வளோ தடவை நம்ம அதை வந்து தடுத்தாலும் அது வந்து அது அடுத்தடுத்த வழியை தேடிகிட்டே இருக்கும். அதாவது அது தன்னை வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிடுது, என்னால் அந்த பக்கம் போக முடியும் அப்படின்னு அது தன்னையே என்கரேஜ் பண்ணி நம்மளுக்கு அந்த பக்கம் போக முடியும் அப்படின்னு சொல்லி அது வந்து ட்ரை பண்ணுது. அதாவது அதோட சைஸும் அது வாழ்கிற இடமும் அதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, நமக்கு அந்த பக்கம் போக முடியும் அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யுது, ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு தடவை தடுக்கும் போதும் அது அடுத்த வழியை தேடிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்மளும் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஒருவேளை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாமல் நமக்கு முன்னாடி ஏதாவது தடைகள் வந்தால் நம்ம உடனே அப்படி நின்றக்கூடாது. நம்ம வந்து நம்மளுக்கு அடுத்த வழி என்ன, அடுத்த வழியில் நம்ம என்ன பண்ணால் நம்மளால் எப்படி நம்ம அந்த இதை வந்து நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளையே வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். மூணாவது என்ன பார்த்தோன்னா, அது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறதையும் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுலையும் ரொம்ப திறமை சாரி. அதாவது நம்ம இப்போ வந்து இல்லை பிஸ்கட்ஸ் ஸ்வீட்ஸ் அதாவது சின்ன துண்டு வந்து தரையில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து என்ன ஆயிரும், நிறைய எறும்பு வந்து அந்த பிஸ்கட்டை வந்து தன்னோட பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துடும். இது என்னென்னா, அது வந்து நிறைய ஃபுட்டு சேர்த்து வச்சுருக்கோம். அதாவது அதுக்கு நிறைய ஃபுட்டு கிடைக்க அது சேர்த்து வச்சுட்டே இருக்கும். அப்போ தான் அதுக்கு வந்து ஃபுட்டு இல்லாத நேரம் அதை வந்து அது யூஸ் பண்ணிக்கும், அது நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யுது, நான் ஒவ்வொரு தடவை கிடைக்கும்போது அதை வந்து சேர்த்து வைக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அது வந்து வேலை செய்யிருந்தாலும் இவ்வளோ பிஸியாக வேலை செஞ்சாலும் தனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அது ஒரு தனியாக ஒரு டைமை வந்து ஒதுக்கி வச்சுருக்கு. இதே மாதிரி நம்மளும் ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக நம்ம வந்து நிறைய வச்சுருப்போம். நம்ம நிறையா இப்படி செஞ்சால் நம்மளால் இந்த மாதிரி போக முடியும் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். ஆனால் அதை வந்து நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கணும், இன்றைக்கி நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், நாளைக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம கை தவறி நம்ம சாப்பிட்றது கீழே விழுந்துச்சுன்னா ஒரு எறும்பு வந்து அந்த இதை தூக்கிட்டு போக முடியுமா, முடியாது அப்படி தானே. அப்போ வந்து என்ன செய்யும், டீமாக அதாவது நிறைய எறும்பு சேர்ந்து தான் அந்த இதை வந்து தூக்கிட்டு போகும் அதோட பிளேஸ்க்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் சில விஷயங்களை சேர்ந்து செய்யும்போது, இப்போது நம்ம ஒரு டீமாக இருக்கும்போது நமக்கு ஒரு இது ஐடியா இருக்கும், இன்னொருவங்க இன்னொரு ஐடியா சொல்லுவாங்க, அப்படி நம்ம நிறைய நம்மளுக்கு ஐடியாஸ் கிடைக்கும்போது ஒரு வேலையை நம்மளால் சீக்கிரமாகவும் பெர்ஃபெக்டாகவும் செஞ்சு முடிக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், டிவைடட் வி ஃபால் அப்படி தானே. அதே மாதிரி தான் நம்ம எப்போ இந்த விஷயங்களை வந்து நம்ம சேர்ந்து செஞ்சு முடிக்கும்போது நம்மளால் அதை ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம், நம்ம இப்போது ஒரு விஷயத்தை ஒரு டார்கெட்டை நம்ம அடையணும்னா நம்ம வந்து கடின உழைப்பாளியாக இருக்கணும். நம்ம வந்து அந்த விஷயத்தை அடைகிறதுக்கு நம்ம வந்து நம்மளுக்கு என்ன முடியுமோ நம்ம அதை ட்ரை பண்ணணும்.
அப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தோம், நம்ம வந்து நம்மளால் அந்த டார்கெட்டை நம்மளை அடைய முடியும், நம்மளுக்கு அந்த விஷயத்தை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அப்புறமா என்ன பார்த்தோம், நம்ம வந்து அந்த டார்கெட்டை வந்து அடையணுன்னா நமக்கு வந்து அந்த வேலையை செய்யும் போது ஒரு பிளானோடு செய்யணும். அப்புறமா வந்து நம்ம வந்து டீமாக நம்ம செஞ்சு முடித்தா நம்மளால் ஈஸியாக அதை செய்ய முடியும்னு பார்த்தோம், அப்படி தானே? ஸோ இந்த இளம் சிறுகளை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கணும், நம்மளால் அதை செஞ்சு முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும், ஒரு பிளானோடு நம்ம அந்த வேலையை செய்யணும், அப்புறமா வந்து ஏசப்பாவோட துணியோடு நம்ம இந்த எல்லாத்தையும் செய்யும் போது நம்மளால் ஈஸியாக நம்மளால் அந்த டார்கெட்டை அடைய முடியும். காட் பிளஸ் யூ. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த எபிசோடில் வந்து நிறைய நிறைய புது புது விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போவும் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். நம்ம எண்டிங் ப்ரேயர் பண்ணுறதுக்காக சிஸ்டர் ஏஞ்சலின் வராங்க. எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. தெய்வமே இசப்பா, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட இருந்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி. உங்களுடைய பிரசனம் இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக எங்கள் கூட இருந்ததுக்காக மட்டுமே நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. இசப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு டீனேஜர்ஸ்க்குமே இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்க உதவி பண்ணுங்கள் இசப்பா. இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இசப்பா யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இசப்பா விண்ணப்பங்களோடு உண்மை நோக்கி பார்த்தாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு பேருடைய ஜபத்திற்கும் இசப்பா நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுங்க ஆண்டவரே. இசப்பா, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக வாலிப பிள்ளைங்க இசப்பா உமக்காக எழும்ப உதவி பண்ணுங்க ஆண்டவரே. இசப்பா உமக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க மனசில் கொடுங்க இசப்பா. ஆண்டவரே, நீரே எல்லா துதிகான மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறீர் இசப்பா. இந்த நிகழ்ச்சி இன்னும் மென்மேலும் இசப்பா நல்லபடியாக நடக்க உதவி பண்ணுங்கள். இன்னும் நிறைய டீனேஜர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள் இசப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஹெவன் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹெவன் டிவி டிஜிட்டல் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரேயர் ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டு கவுன்சிலிங் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் இளம் சிறகல். காட் பிளஸ் யூ. காலை முதல் அங்கி மாலை வரை கருத்தாய்